நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். போன பாட்டில் டனாரேஸ் வெறித்தனமாக தன்னோட டிராகனில் வந்துட்டு இருக்கா. யூரோன் கப்பலில் இருக்கிறவங்க குறி வச்சு அம்பு விடுறாங்க, ஆனால் அதுலேருந்து பக்காவாக எஸ்கேப் ஆயிடுறான். அவங்க அடுத்த அம்பை லோட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் டனாரேஸ் டக்குன்னு கீழே விழுந்துடுறான். அவ மேலேருந்து வந்ததுக்கே அதான் ரீசன், கண்ணு கூசும்ல கரெக்டாக எய்ம் பண்ண முடியாது. அவ கீழே வந்த வேகத்தில் யூரோனோட கப்பலை எரிச்சு தள்ளி விட்டுறான். அவ கிராஸ் பண்ணதும் அந்த வெப்பனை யூரோன் திருப்ப சொல்றான். அதை எப்படி வேகமாக திருப்ப முடியும், அதுவும் க்ளோஸ் ரேஞ்சில் பறந்தா ரொம்ப திருப்ப வேண்டியிருக்கும்ல. இவங்க திருப்புறதுக்குள்ள அவ அடுத்த செட் ஆஃப் கப்பலை எரிச்சு விட்டுறா. அவ எரிச்சு லைட்டா மேலே ஏறப்போ இவங்க அம்பு விடுறாங்க, ஆனா அது மேலே படல. அவ்வளோதான், முடிஞ்சது. இவங்க அடுத்த அம்ப லோட் பண்றதுக்குள்ள டனாரேஸ் ரோகனை அப்படியே இறக்கி கிட்ட வந்து யூரோன் கப்பலை தெரிக்க விட்டுறா. யூரோன் மட்டும் தண்ணிக்குள்ள குதிச்சு தப்பிச்சிடறான். டனாரேஸ் ஒரு கப்பலை கூட விடல. டிரியன் சொன்ன மாதிரி யூரோனோட கப்பல்கள் இருந்த இடம் எல்லாம் போச்சு. டனாரேஸ் இப்ப கிங்ஸ்லாண்டிங்க நோக்கி லோவா தண்ணியை ஒட்டி பறக்கறா. அப்போ வால்மல இருந்த வெப்பன்ஸ் எல்லாம் மேல பத்தல வச்சிருந்தாங்க, சோ அவங்க கீழே திருப்பி அம்பு விடுறாங்க. அவ அதுல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகி மேல் பக்கம் ஏறிடுறான். இவங்க அடுத்து லோட் பண்ணணும், அதை திருப்பணும், அதுக்கு டைம் ஆகும்ல. டனாரேஸ் அதுக்குள்ள கிட்ட வந்து எரிச்சு மக்களோட கூச்சல் மட்டும் தான் அங்க எங்கன்னு கேக்குது. குயின் கிட்ட சொல்லி பெல் அடிக்க சொல்லுங்கன்னு தொடர்ந்து
கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த சவுண்ட் சர்சி காது வர கேக்குது. டனாரிஸ் என்னடானா அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக ட்ரோகன் மேல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த சிட்டி முழுக்க பெல் அடிங்கிற சவுண்ட் அங்க இங்கமா கேட்டுக்கிட்டே இருக்கு. சர்சி பால்கனில நின்னு தூரத்துல இருக்கிற டிராகன் மேல உட்காந்துருக்க டனாரிஸ பாத்துட்டு இருக்கா. இப்ப எல்லாமே சர்சி கையில தான் இருக்கு. டிரியன் அந்த பெல் டவரையும் டனாரிஸையும் மாறி மாறி பாக்குறான். நமக்கு அடுத்து என்ன ஆக போகுதுன்னு பதட்டமா இருக்கு. அந்த நேரத்துல கரெக்டா பெல் அடிக்குது. டிரியன் எதிர்பார்த்த மாதிரி சிட்டி சரண்டர் ஆயிருச்சு. இந்த பெல் சவுண்ட் கேட்ட டனாரிஸ்க்கு கிங் ஸ்டாண்டிங் புடிச்சிட்டோன்னு ஆனந்த கண்ணீரே வந்துருது. ஆனா அந்த கண்ணீர் துளிகள் வெளியில வர்றதுக்கு முன்னால அந்த பதவி பைத்தியத்துக்கு பழிவாங்குற பைத்தியம் புடிச்சு வெறியாகி டிராகனை கிளப்பி கிளம்புறான். அவன் நேரா அரண்மனை நோக்கி தான் போயிட்டு இருக்கா. இந்த சீன் ஞாபகம் இருக்கா நண்பா, பிரானோட விஷன்ல வந்துச்சு. டிராகனை பார்த்ததும் அங்க இருக்கிற எல்லா மக்களும் தெரிச்சு ஓடுறாங்க. அவன் அங்க ஓடுற லானிஸ்டர் சோல்ஜர்ஸ எரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே மக்களே சேர்த்து எரிக்கிறா. டிரியனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. லார்ட் வாரி சொன்னது உண்மையாயிடுச்சுல, நம்மளுக்கும் டனாரிஸா இப்படிலாம் பண்றான்னு தோணுது. இங்க கீழே என்னடானா கத்திய கீழே போட்டு சரண்டரான லானிஸ்டர் சோல்ஜர்ஸ் ஹெட் மேல கிரேவாம் ஈட்டி எரிஞ்சு கொள்றான். உடனே எல்லா வீரர்களும் அவங்கள போய் கொல்றதுக்கு ஓடுறாங்க. ஜான்சன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவன் அப்படியே பிளாங்க் ஆகி நின்னுறான். அவன் கொஞ்சம் சுதாரிச்சு ஓடுற அவங்க ஆட்களை பிடிச்சி அட்டாக் பண்ணாதீங்க நில்லுங்கன்னு கத்துறான். ஆனா அதுக்குள்ள ஜான்சனோவை ஒரு லான்ஸ்டர் சோல்ஜர் அட்டாக் பண்ண வரான். உடனே ஜான்சனோ அவனை தடுத்து அடிச்சு போடுறான். இந்த கேப்ல நின்னவனுங்க எல்லாம் மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிரேவா மிசாண்டிய கொன்ன வெறியில எல்லாத்தையும் குத்தி கொன்னுட்டு இருக்கான். அங்க ஏகப்பட்ட லான்ஸ்டர் சோல்ஜர்ஸ் ஆகுறாங்க. மொதல் முறையா லான்ஸ்டர் சோல்ஜர்ஸ் பார்த்து நமக்கு பாவமா இருக்கு. இங்க டனாரிஸ் இன்னும் ஏகப்பட்ட பேரை எரிச்சு கொன்னுட்டு இருக்கா. மக்கள்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகுறாங்க. ஏகப்பட்ட பில்டிங் வெடிச்சு செதறது. இங்க என்னடானா ஜான்ஸ்டோவும் எவ்வளவு கத்தி பாக்குறான் எவனும் கேக்குற மாதிரி இல்ல. எல்லா லானிஸ்டர் சோல்ஜர்ஸும் செத்ததும் அந்த வீரர்கள் அங்க இருக்கிற மக்களை கொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. என்னடா இது கொடூரமா இருக்கு. ஜான்ஸ்டோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு வித கலக்கத்துல இருக்கான். அப்போ ஒருத்தன் ஒரு பொண்ணை இழுத்துட்டு போறதை பாக்குறான். உடனே ஜான்ஸ்டோ அங்க போய் அவனை பிடிச்சி ஒரு சொருகு சொருகி அந்த பொண்ணை காப்பாத்தி எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்றான். இந்த சமயத்துல நிறைய பேர்த்த இறக்கமே இல்லாம எரிச்சு கொண்ட டனாரிஸ் நேரா அரண்மனை நோக்கி பறந்து வரான். அந்த டிராகன் கிட்ட வரவும் சர்சிக்கு மரண பயம் கொடுக்குது. டனாரிஸ் கொஞ்சம் கொஞ்சமா கிங்ஸ் லேண்டிங் அரண்மனையும் நெருப்பு விட்டு உடைக்க ஸ்டார்ட் பண்றான். கீழே ஜெய்மி அந்த சுரங்கப்பாதை வழியா அரண்மனைக்குள்ள வர்றதுக்காக வந்துட்டு இருக்கான். அப்போ கப்பல்ல இருந்து தப்பிச்ச யூரான் அங்க வரான். யூரான் ஜெய்மி கிட்ட சர்சிய பத்தி தப்பா பேசுறான். அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது. இருக்கிற சண்டை போதாதுன்னு இவனுங்க வேற. மேல என்னடானா டனாரிஸ் நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிட்டு இருக்கா அந்த அரண்மனைய. பல வருஷமா அவ்வளவு அழகா இருந்த அந்த பில்டிங் உடஞ்சி செதறி தண்ணிக்குள்ள விழுது. அது விழுற கொஞ்ச தூரத்துல தான் இவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்த மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. மேல அவ்வளவு பெரிய கலவரம் நடக்கிறதாலயோ என்னவோ இங்க நடக்கிற சண்டை அவ்வளவு பெருசா தெரியல. அதனால நமக்கு ஜெய்மி ஜெயிச்சா என்ன ஜெயிக்காட்டி என்னன்னு தான் இருக்கு. அந்த சண்டையில யூரான் ஒரு கத்தி எடுத்து ஜெய்மி இடுப்பிலேயே குத்திடுறான். குத்து வாங்கின ஜெய்மி வழி தாங்க முடியாம அந்த பக்கம் தவழ்ந்து போய் கிடக்குறான். மேல கைபன் சர்சி கிட்ட இங்க இருந்து போயிடலாம் வாங்கன்னு சொல்றான். அதுக்கு சர்சி இந்த அரண்மனை தான் அந்த சிட்டிலே சேஃபஸ்ட் பிளேஸ் சொல்றா. அதுக்கு கைபன் அன்சலிட் கேட் எல்லாம் உடைச்சி உள்ள வந்துட்டாங்க, இங்க இருக்கிறது சேஃப் இல்லன்னு சொல்றான். இதை கேட்ட சர்சிக்கு அழுகையே வந்துருது. பேட்டில் ஆஃப் பிளாக் வாட்டர் பே அப்போ டாமனை மடியில வச்சுட்டு பயத்துல அழுது. அத்தனை வருஷம் கழிச்சு சர்சி உயிர் பயத்துல இப்பதான் அழுறா. அப்ப காப்பாத்த டைவன் வந்தாரு, இப்போ யார் வருவா? அதனால சர்சி கைபன் கூட போறா. அங்க பாருங்க கிங்ஸ்லாண்டிய நெருப்பு காடாயிருச்சு. கீழே குத்து வாங்கின ஜெய்மி கிட்ட யூரான் உனக்கு ஒத்த கை இல்லாட்டி கூட நல்லாதான் சண்டை போடுறேன்னு சொல்றான். ஜெய்மி தவழ்ந்து வந்து தன்னோட வாழை எடுக்க போறான். யூரான் கத்திய வச்சு ஒரு குத்து. ஆனா ஜெய்மி அந்த வலியை சமாளிச்சு அவனை தள்ளி விட்டு தன்னோட வாழை வச்சு ஒரு சொருகு. யூரான குத்தி போட்டுட்டு ஜெய்மி சர்சியை காப்பாத்த நடக்க முடியாம நடந்து போறான். மேல என்னடானா அரண்மனைய சர்வநாசம் ஆயிட்டு. இந்த கேப்ல ஆரியாவும் சாண்டாரும் அரண்மனைக்குள்ள வந்துடுறாங்க. சாண்டார் ஆரியா கிட்ட நீ இங்க இருந்து போயிடு, சர்சி நேரத்துக்கு செத்துருப்பா, இல்ல டோத்தராக்கி சன்சலிடு இல்லனா அந்த இடிஞ்சு முடிஞ்சதும் திரும்பி பாக்குறா சாண்டார் வந்து நிக்கிறான். ரைட்டு, அடுத்த சண்டை ஆரம்பிக்க போதுன்னு நினைக்கிறதுக்குள்ள மூணு வீரர்களும் அவனை அடிக்க வர்றாங்க. சாண்டார் அவங்க ஈஸியா அடிச்சு விட்டுறான். அவங்களை அடிச்சு போட்டுட்டு சாண்டார் மவுண்டைனை பார்த்து ஹலோ பிக் பிரதர்னு சொல்றான். மவுண்டைன் ஒரு ஸ்டெப் முன்னால வரான். அதை பார்த்த சர்சி போகாதான் என் பக்கத்துல இருன்னு சொல்றான். மவுண்டைன் அவளை திரும்பி பாக்குறான். பார்த்தா அவன் கண்ணு வெறியில ரெட் கலர்ல இருக்கு. உடனே கைபன் சொல்றத கேளுன்னு சொல்றான். அதுல டென்ஷன் ஆன மவுண்டைன் அவனை பிடிச்சி கல்லுல அடிச்சு தூக்கி வீசிடுறான். தன்னால காப்பாற்றப்பட்டவன் கையாலேயே தூக்கி வீசப்பட்டு தெரிச்சிட்டான் அந்த கைபன். இவன்ட்ட பேசினா
நம்மளே கொன்றுவான்னு நினைச்ச சர்சி அங்கிருந்து கிளம்புறா. சாண்டாரும் மவுண்டனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறிதீர பாத்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்ச அந்த பகை இன்னைக்கு தீந்துரும். சாண்டார் அப்படியே முன்னால நடந்து வந்து தன்னோட கத்தி எடுத்து சண்டை போட ஸ்டார்ட் பண்றான். மவுண்டன் அசால்ட்டா நிக்கிறான். சாண்டார் அடிச்ச அடியில மவுண்டனோட ஹெல்மெட் கலண்டு போய் விழுது. மவுண்டன் அப்படியே சாண்டார திருப்பி பாக்குறான். சாய் அவன் முகத்தை பார்த்தாலே கொடூரமா இருக்கு. மவுண்டன் தன்னோட கத்தி எடுத்து சண்டை போட ஸ்டார்ட் பண்றான். ரெண்டு பேரும் வெறித்தனமா சண்டை போட்டு இருக்க சமயத்துல சர்சி கீழே இறங்கி வந்துடுறா. அவ இந்த வெஸ்டரோசே தான் காலுக்கு கீழே தான் இருக்கும் நினைச்சு தரையில வரைஞ்ச அந்த மேப்ல ஒரு கீரை விழும் பாருங்க. அங்க அது மேல இடிஞ்சு விழுற பில்டிங் மாதிரியே சர்சி நினைச்ச எல்லா விஷயமும் முடிஞ்சது. இப்ப அவளுக்கு தான் வயித்துல வளர்ற குழந்தைய காப்பாத்தணும். அவ என்ன பண்ணனு முடிச்சிட்டு இருக்க நேரத்துல ஜெய்மி கரெக்டா அங்க வந்துடுறான். அவனை பார்த்ததும் சர்சிக்கு அழுக வந்துருது. ஜெய்மி வேகமா போய் அவளை ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கு அவ்வளவு அடிபட்டும் சர்சிக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கான். அவன் சர்சியை ஹக் பண்ணபடி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடறான். அங்க மேல என்னடானா என்ன நடந்தா என்ன நாங்க சண்டை போடுவோம்னு சாண்டாரும் மவுண்டனும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல சாண்டார் மவுண்டன் கத்திய தள்ளி விட்டு தன்னோட கத்திய வச்சு வயித்துலயே ஒரு சொருகு. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல, அசால்ட்டா நிக்கிறான். கத்தி முதுகு வழியா வெளியில வந்தும் அந்த மவுண்டனுக்கு வழியே இல்ல. அத சாண்டார அடிச்சு தூக்கி வீசிடுறான். சாண்டார் அந்த படியில உருண்டு கீழே போய் விழுறான். மவுண்டன் சாண்டார் குத்துன அந்த கத்திய ஏதோ முள்ளு குத்துன மாதிரி அசால்ட்டா உருவி போடுறான். அட கொடூர குரங்க. அவன் அப்படியே நடந்து வந்து சாண்டார தூக்கி போட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்றான். இப்போ அங்கிருந்து வெளியில வந்த ஆரியா அங்க நடக்கிற அழிவை பாத்துட்டே வரா. ஏகப்பட்ட பேரு செத்து கிடக்குறாங்க. பில்டிங் வேற இடிஞ்சு விழுது. அதெல்லாம் ஆரியா கொஞ்சம் கொஞ்சமா கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கா. அவ பாக்குற காட்சி எல்லாம் நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாது. அப்படி கொடூரமான காட்சிகள். அவ அங்க இருந்து ஓடி மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடுறா. அங்க எல்லா மக்களும் அடிச்சு பிறண்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆரியாவும் அவங்க கூட ஓடி தட்டு தடு மாதிரி கீழே விழுறா. அவளால எந்திக்க முடியல. ஏகப்பட்ட பேரு மேல வேற வந்து விழுறானுங்க. அந்த சமயத்துல ஆரியாவை ஒரு லேடி கைப்பிடிச்சு தூக்கி விடுறா. அவ எந்திரிச்சு மேல பாக்குறா. டனாரிஸ் இன்னும் டிராகன்ல அங்க எங்க அழிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அங்க பயங்கர நெரிசலா இருக்கு. ஆரியா அடிச்சு பிடிச்சு ஓடிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒரு பில்டிங் இடிஞ்சு மேல விழுந்துருது. ஐயோ, ஆரியாக்கு என்னாச்சோன்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள இங்க சாண்டார் மரண அடி வாங்கிட்டு இருக்கான். மவுண்டன் போட்டு பொளந்துட்டு இருக்கான். அவன் அப்படியே சாண்டார கழுத்தை பிடிச்சு தூக்கி செவுத்துல வச்சு நசுக்கிறான். சாண்டார் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்கிட்டு இருந்த கத்தி எடுத்து மவுண்டன் உடம்புல கண்ட மணிக்கு குத்துறான். ஆனா அந்த பயலுக்கு எதுவுமே ஆகல. சாண்டாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. செத்து தொலை நாயன்னு கத்துறான். அப்ப மவுண்டன் தன்னோட ரெண்டு கட்ட வரலையும் சாண்டாரோட கண்ணுல வச்சு பிதுக்குறான். சாண்டார் வலி தாங்க முடியாம கத்துறான். அவன் கத்தி எடுத்து மவுண்டன் கண்ணோட சேர்த்து ஒரு குத்து. அது அப்படியே மண்டைக்கு அந்த பக்கம் வந்துருது. ஆனாலும் மவுண்டனுக்கு ஒண்ணுமே ஆகல. அட பாவி, நீ மனுஷனே இல்ல தெரியுமா. மவுண்டன் சாண்டார் குத்துன அந்த கத்திய உருவ போறான். அப்ப சாண்டார் கத்திக்கிட்டே அவனை புடிச்சு செவுத்த உடைச்சு மேல இருந்து கீழே குதிச்சிடறான். இவ்வளவு காலமா நெருப்புக்கு பயந்து ஓடிட்டு இருந்த சாண்டார் தன்னோட பகையையும் அந்த நெருப்புக்குள்ளதான் முடிச்சிருக்கான். தன்னோட வாழ்க்கையும் அந்த நெருப்புக்குள்ளதான் முடிச்சிருக்கான். சாண்டார் செத்தது வருத்தமா இருக்குல்ல. இந்த பக்கம் என்னடானா டனாரிஸ் நிறுத்துற மாதிரி தெரியல. இதை பார்த்த ஜான்ஸ்னோ இவளுக்கு இவன் அப்பா மாதிரியே, அதாவது தன்னோட தாத்தா மாதிரியே பைத்தியம் புடிச்சிட்டுன்னு எல்லாரும் சிட்டியை விட்டு வெளியில போங்கன்னு கத்துறான். எல்லாரையும் கூட்டிட்டு வெளியில ஓடுங்கன்னு கத்திக்கிட்டே ஓடுறான். இவன் என்னடானா நெருப்பு விட்டுக்கிட்டே போறான். லூசு பைத்தியம், எவ்வளவு அழிவுன்னு பாருங்க. இப்போ பில்டிங் இடிஞ்சு விழுந்த இடத்துல புழுதி அடங்கினப்புறம் பார்த்தா ஆரியா அடி வாங்கி ரத்த கரையோட படுத்திருக்கா. நல்ல வேலை ஆரியாக்கு உயிர் இருக்கு. எப்படி இருந்த ஆரியா இப்படி மார்வேசத்துக்காக மைதா மாவு பூசிக்கிட்ட மாதிரி ஆக்கிட்டா அந்த லூசு பைத்தியம். ஆரியா எந்திரிச்சு நடக்க முடியாம நடந்து போறா. அந்த இடிபாடுகள்ல ரத்தமெல்லாம் தெரிச்சு ஏகப்பட்ட பேர் செத்து போய் கிடக்குறாங்க. நல்ல வேலை ஆரியாவாச்சும் உயிர் பொழைச்சான்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற பெல்ட் டவர்ல கீரல் விழுது. ஐயோ, ஆரியா ஓட ஆரம்பிக்கிறா. அது அப்படியே இடிஞ்சு விழுந்துருது. ஆனா நல்ல வேலை ஆரியாக்கு எதுவும் ஆகல. அவ சைட்ல வந்துட்டா போல. தான் இன்னும் உயிரோட தான் இருக்கோன்னு புரிஞ்சுக்கிட்ட ஆரியா கண்ணை திறந்து பாக்குறா. அங்க சில மக்கள் பயத்துல ஒளிஞ்சிருக்காங்க. ஆரியாவை தூக்கி விட்டால ஒரு லேடி. அவ தான் பொண்ணை கட்டி பிடிச்சபடி கண்ணை மூடி இருக்கிறா. ஆரியா அவகிட்ட போய் இங்க இருக்கிற சேஃப் இல்ல, இந்த பில்டிங்கும் இடிஞ்சு விழுந்துரும் சொல்லி எல்லாரையும் அங்கிருந்து கூட்டிட்டு போறா. அவங்க வெளியில வந்ததும் இன்னொரு தொல்லை வேற வருது. இந்த டோத்ராகிஸ் அங்க ஓடுற மக்களை வெட்டிக்கிட்டே இருக்கானுங்க. அவ பண்ற அட்டூழியம் பத்தாதுன்னு இவனுங்க வேற. அவனுக்கு கிட்ட இருந்து தப்பிக்க ஆரியா அந்த லேடிய தள்ளி விட்டுட்டு தட்டு தடுமாறி கீழே விழுந்துடுறா. அவனுக்கு போனதும் ஆரியா எந்திரிச்சு போய் பாக்குறா. அப்போ மேல டனாரிஸ் யூ டர்ன் போட்டு மறுபடியும் வரா. உடனே ஆரியா கீழே விழுந்து அவளை கஷ்டப்பட்டு எழுப்பி கைத்தாங்களா கூட்டிட்டு போறா. உடனே அந்த லேடி அவளால நடக்க முடியலன்னு என் பொண்ணை கூட்டிட்டு போன்னு சொல்றா. ஆரியாவும் அவளை இழுக்கிறா. ஆனா அந்த பொண்ணு வரலன்னு அம்மா கிட்டே ஓடுது. அப்போ அந்த லூசு பைத்தியம் டிராகனை வச்சு நெருப்பு விடுறா. ஆரியா எப்படியோ தப்பிச்சு சைட்ல போயிடுறா. ஆனா நெருப்பு அவ சைடும் வந்துருது. இன்னொரு பக்கம் என்னடானா சர்சியை கூட்டிட்டு போன ஜெய்மி ரெட் கீப்புக்கு கீழே வந்துடுறான். அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கு. அவனும் அவளை பத்திரமா கையை பிடிச்சு கூட்டிட்டு வரான். பார்த்தா இவங்க போக வேண்டிய பாதை இடிஞ்சு அடைச்சு போய் கிடக்கு. ஜெய்மிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் அதை நகட்ட முடியுமான்னு பாக்குறான். எல்லாமே பெரிய பெரிய கல்லு, கண்டிப்பா ஒண்ணும் பண்ண முடியாது. சர்சி ஜெய்மி கிட்ட எனக்கு நம்மளோட குழந்தை உயிர் வாழணும்னு அழுதுட்டே திருப்பி திருப்பி அதையே சொல்றான். ஜெய்மி அவகிட்ட வந்து கட்டி பிடிச்சுக்கிறான். சர்சி அவகிட்ட எப்படியாவது என்னை காப்பாத்து, நான் சாக விரும்பலன்னு அழுது புலம்புறா. எவ்வளவு தனவாட்டா இருந்த சர்சி எந்த நிலைமைக்கு வந்துட்டா பாத்தீங்களா. ஜெய்மி அவ கன்னத்துல கை வச்சு எதுவுமே நமக்கு முக்கியம் இல்ல, நீ நானும் மட்டும்தான் சொல்லி அவளை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ அந்த பக்கம்
இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சுகிட்டே வருது. அது அப்படியே டெவலப் ஆகி வந்து இவங்க சைடும் இடிஞ்சு விழுந்துருது. நல்லவனான ஜெய்மியும் சர்சி கூட சேர்ந்து உயிரை விட்டுட்டான். பல உயிர் இறந்து ஆவியா பறந்ததை காட்டுற விதமா அங்க சாம்பல் துகள்கள் அங்க இங்க பறந்துட்டு இருக்கு. ஆர்யா அந்த சாம்பலுக்கு நடுவுல இருந்து எந்திக்கிறா. அவ மனசுல என்ன ஓடுதுன்னே தெரியல. அவகிட்ட ஒரு நடுக்கம் இருக்கு. அவளோட கண்கள் பயத்துல கலங்குதா இல்ல அங்க இறந்த உயிர்களை நினைச்சு கலங்குதான்னு தெரியல. அதிசயமா பனித்துளிகள் பொழிஞ்ச கிங்ஸ்லாண்டிங்ல இப்போ சாம்பல் மலை பொழியுது. எல்லா இடமும் எரிஞ்சு நாசக்காடா இருக்கு. அப்போ ஒரு இடத்த பார்த்துட்டு ஆர்யாவோட கண்ணு இன்னும் கலங்குது. அது அந்த லேடியும் அவளோட பொண்ணும் கட்டி பிடிச்ச மாதிரி எரிஞ்சு செத்து போயிருக்காங்க. இந்த அழிவுகளை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்த ஆர்யா ஒரு குதிரையை பாக்குறா. அவளுக்கு என்ன தோணுச்சோ தெரியல. ஆர்யா மெதுவா நடந்து போய் அது கிட்ட வந்து அது தொட்டு பார்த்து அது மேல ஏறி உட்காந்து அங்க இருந்து போயிடுறா. எனக்கு இதெல்லாம் பாக்குறப்போ டனாரேஸோட ஆரம்பகட்ட வாழ்க்கைகள் ஒரு செகண்ட் கண்ணுக்கு முன்னால வந்து போகுது. எப்படி இருந்த டனாரேஸ்? அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, லேடிஸை ரேப் பண்ணக்கூடாதுன்னு எதிர்த்து பலவிதமா போராடின டனாரேஸ், பல மக்கள் அவளை மீசான்னு சொல்லி அன்பா கூப்பிட்டு தலையில தூக்கி வச்ச அந்த டனாரேஸ் இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவளோட அண்ணன் ரேகா டர்காரன் மாதிரி கனிவோட இருந்த அவ காலப்போக்கல அவளோட அப்பா ஏரிஸ் டர்காரன் மாதிரி கொடூரமானவளா மாறிட்டா. கடைசியில அவங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தை பர்ன் தம்மால் அது இவ மூலமா நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன்.